கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50 அதிகரிச்சிருக்கு. சேலம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த 3 உள்பட 8 இன்று உயிரிழந்ததுனால பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் 30 கவலைக்கிடமான நிலையில சிகிச்சை பெற்று வருவதா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அதிர்ச்சி தகவல் தெரிவிச்சிருக்காரு. கருணாபுரம் பகுதியில துக்க வீட்டுல 200 மேற்பட்டோர் அங்கு கொடுக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. அதனை குடித்த அனைவருமே கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, சேலம், விழுப்புரம் மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் எண்ணிக்கை 3 தொடங்கி தற்போது 50 அதிகரிச்சிருக்கு. சேலம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த 3 உள்பட 8 இன்று அதிகாலை அடுத்தடுத்து உயிரிழந்ததுனால பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மருத்துவமனையில உயிரிழந்தவங்களுடைய விவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கள்ளக்குறிச்சியில 28, சேலம் 19, விழுப்புரம் 4, புதுச்சேரி ஜிப்மர் 3, மொத்தம் 50 மரணம் அடைஞ்சிருக்காங்க. தற்போதைய நிலையில மருத்துவமனையில மொத்தம் 89 சிகிச்சை பெற்று வர்றாங்க. இவர்களில் 30 நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறதா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவிச்சிருக்காரு. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல ஒரே தெருவுல 12 கள்ளச்சாராயத்தால மாண்டு போயிருக்காங்க. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதுனால மாவட்ட ஆட்சியர் முதல் கடைநிலை போலீசார் வரைக்கும் நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கு. கள்ளச்சாராய வழக்குல தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி சின்னதுரைய கடலூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கருணாபுரத்துல கள்ளச்சாராயத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்த வழக்குல கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜன், அவரது மனைவி விஜயா, அவரது தம்பி தாமோதரன், உறவினர் ஜீவா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதனிடையே கண்ணுக்குட்டிக்கு கள்ளச்சாராயத்தை சப்ளை செய்து வந்த சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரி சின்னதுரை என்பவர் தலைமறைவானார். இதனையடுத்து அவரை CBCID போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தாங்க. சின்னத்துறை மீது சாராய கடத்தல், விற்பனைன்னு 70 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில தான் சின்னதுரைய கடலூரில் வைத்து தனிப்படை போலீசார் நள்ளிரவுல கைது பண்ணியிருக்காங்க. அவரை CBCID அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளதா கூறப்படுது. தமிழ்நாடு அரசு உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று நேரில் சென்று இந்த நிதியுதவியை வழங்கியிருக்காரு. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவ வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய குழு கள்ளக்குறிச்சியில முகாமிட்டு பாதிக்கப்பட்டோரை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, செல்வ பெருந்தகை, அண்ணாமலை, திருமாவளவன், நடிகர் விஜய் உள்ளிட்ட பலரும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கவில்லை என்பது அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக உள்ளது. தமிழ்நாடு அரசை கண்டித்து பாஜக நாளை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக June 24 ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி June 24 திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போராட்டம் நடத்த உள்ளது.